அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அமிவி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, முந்தைய நாள் நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்ககிட்ட பேசி பேசி ஒரு பொருளை வந்து வித்துட்டாங்க. வித்துட்டாங்க நிறைய விலைக்கெலாம் இல்லை, கம்மியான ரேட்டுக்கு தான் விற்றாங்க. அது வேறு எதுவும் இல்லை, ஆப்பிள்ஸ் தான். ஆப்பிள் வந்து வாங்க போகணும், ஆக்சுவலி ஆப்பிள் தான் வாங்க போனோம். நாலு பழம் அஞ்சு பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் எங்களுக்கு தந்தது வந்து 4 கிலோ 20 பனானாஸ். இந்த வாங்கிட்டு போங்க, இன்றைய நாள் வந்து நான் முடிச்சுருவேன், நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நிறைய பேசி எங்ககிட்ட சமாளித்து அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஆனதையும் வாங்கிட்டு வந்துட்டோம், அக்கத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நிறைய பேருக்கு மேலே வீடு கீழே வீடுக்கிற மாதிரி ஏற்ற வீடுக்கெலாம் கொடுத்தோம். கொடுத்து போக இருந்த ஆப்பிள்ஸில் வந்து நான் நிறைய பண்ணினேன். ஆனால் கொஞ்சமாக அவங்க கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து டக்குன்னு முடிவெடுக்கலை. நான் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன பண்ணலான்னு கேட்ட பிறகு தான் நிறைய ஐடியா வந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பித்தது வந்து ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். இது வந்து ஒரே நாளில் எல்லாத்தையுமே நான் பண்ணலை, ஒவ்வொரு நாள் 2 நாள் 3 நாள் கேப் விட்டு தான் நான் பண்ணினேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆப்பிள் ஜாம் பண்ண போகிறேன். ஆப்பிள் ஜாமுக்கு ஆப்பிளை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தொளியை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஆப்பிள் நான் எடுத்திருக்கேன், குட்டி சைஸ் தான். அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கோங்க. நான் இதை ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், எங்கள் அக்கா தான் ஞாபகப்படுத்தினா இதை பண்ணு அப்படின்னு. அப்புறமா வந்து அது அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு இந்த கிளாஸு 1 கிளாஸ் அளவு கரெக்டாக இருந்தது. நான் குட்டி குட்டி பீசஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடணும். அந்த குட்டி குட்டி சங்க்ஸ் இருக்கும் போது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ அந்த ஆப்பிளோட தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வத்தட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பேனில் போட்டு நல்லா கிண்டுங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் வத்தி வந்துருச்சு. இப்போ 1 கப் ஆப்பிளுக்கு 1/2 கப் சீனி போட்டுக்கோங்க. சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சீனியும் நல்லா மெல்ட் ஆகும். அதெல்லாம் வத்துன அப்புறம் இதை வந்து செக் பண்ணணும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உழுகக்கூடாது. அதே மாதிரி ஒரு லைன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு இன்னொரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். இதை நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை அப்படிங்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக வளரணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து காலி பண்ணிடணும். அடுத்து பண்ணது ஆப்பிள் கோகோனட் பர்ஃபி. இதோட நான் வால்நட்ஸும் சேர்த்துருந்தேன். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டெசர்ட்டாக இருந்தது இது. அதுக்கு ஒரு ஆப்பிளை நல்லா சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு எடுத்தது வந்து 2 ஆப்பிள் எடுத்திருந்தேன். ஒரு பேனில் நம்ம திருவி வச்ச ஆப்பிள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் திருவி வச்சிருந்த ஆப்பிள் வந்து எனக்கு 3 கப் வந்திருந்தது. 3 கப் ஆப்பிளுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் போடணும். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சீனி. இந்த 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் நான் கொஞ்சமாக வந்து வால்நட்ஸ் எடுத்துட்டு அதை வந்து உடச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டால் பவுடர் ஆயிரும், இப்போ பவுடர் போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கையால் உடச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த ஆப்பிள் சீனி அது எல்லாம் உருகி கொஞ்சம் தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த இடித்து வச்சுருந்த வால்நட்ஸ் இருக்கையே அதை சேர்த்துக்கறணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்தால் தான் கரெக்டு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேன்லேயே போட்டுக்கறணும். நல்ல தண்ணி இல்லாமல் வந்து வத்த விட்டுட்டு இப்போ நெய் தடவின பிளேட்டில் அதை மாற்றிட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மோல்டு இருந்தாலும் நீங்கள் அதிலே வச்சுக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் பிளேட்டில் மாற்றி ஷேப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு பிஸ்டாசியோஸ் வைக்கலாம். நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டுமேனு வந்து கருப்பு திராட்சை வச்சுக்கிட்டு இருக்கேன், காஞ்ச திராட்சை. அதையும் வச்சுட்டு கொஞ்சமாக அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு ரூமில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன், கொஞ்சம் சீக்கிரமாக அது செட் ஆகட்டும் அப்படின்னு. இப்போ தேர்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம், என் ஃப்ரெண்டு முஷி வீட்டுக்கு இஃப்தார் போகும்போது இது இல்லாமல் இருக்காது. இது வந்து என்னென்னா தயிர் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு தயிர். அப்புறம் ஒரு ஆப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு ஹாஃப் மாம்பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இதை எடுத்து அப்படியே அந்த தயிர் மேலே நம்ம ஊற்ற வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.